வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நண்பனுக்காக பேசிய சச்சின் டெண்டுல்கர் உலகக்கோப்பை வெற்றி குறித்த நிகழ்ச்சி பதிவு. அதாவது 2007 வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்றில் வெளியேறிய இந்திய அணி 17 பின் அதே மண்ணில் T20 உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்ததன் மூலம் இந்திய கிரிக்கெட் ஒரு வட்டத்திற்குள் வந்து உள்ளதாக கிரிக்கெட் ஜாம்பவானான சச்சின் டெண்டுல்கர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதே போல தனது நண்பன் ராகுல் டிராவிட்டுக்காக மகிழ்ச்சி கடைவதாகவும் கூறியிருக்காரு. T20 உலகக்கோப்பை தொடரின் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இந்திய அணி சாதனை படுத்தி இருக்காங்க. 17 பின் T20 உலகக்கோப்பையை வென்றதன் மூலம் இந்திய கிரிக்கெட் அணியின் ICC கோப்பையும் காணவும் நனவாகி இருக்கு. இதனை இந்திய அணி மட்டுமில்லாமல் முன்னாள் வீரர்கள், ரசிகர்கள் என அனைவரும் கொண்டாடி வராங்க. இந்த நிலையில் தான் இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் பயணம் பலராலும் சிலகாக்கப்பட்டு வருகிறது. யான்னு பார்த்தோம்னா, 2007 வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி குரூப் சுற்றுடன் வெளியேறியிருந்தாங்க. தற்போது அதே வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடந்த T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியின் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் வெற்றி பெற்று அசத்தியிருக்காரு. இது குறித்து நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்திய ஜெர்சியில் இணையும் ஒவ்வொரு ஸ்டாரும் இந்தியாவில் உள்ள அடுத்த தலைமுறையை தங்களின் கனவை நோக்கி பறக்க ஊக்குவிக்கும் தற்போது இந்திய அணியின் 4வது ஸ்டாரை வென்றுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் இது 2வது ஸ்டார் ஆகும். வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் இந்திய கிரிக்கெட் ஒரு வட்டத்திற்குள் முழுமையடைந்திருக்கு. 2007 உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்றிலிருந்து வெளியேறிய இந்திய அணி வீழ்ந்தது. அங்கிருந்து ஒரு பெரும் பயணம் மேற்கொண்டு T20 உலகக்கோப்பையை வெல்வது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல என்னுடைய நண்பர் ராகுல் டிராவிட்டுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், 2011 உலகக்கோப்பை வெற்றியில் ராகுல் டிராவிட்டால் பங்களிக்க முடியல, ஆனால் T20 உலகக்கோப்பை வெற்றியில் ராகுல் டிராவிடின் பங்களிப்பு மிகப்பெரியதாக இருக்கிறது என்றும் கூறியிருக்காரு. அதுக்காக கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் சச்சின் டெண்டுல்கர் கூறியிருக்காரு. மேலும் பேசிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள், ரோஹித் சர்மா அவர்கள் சூப்பர் கேப்டன்சியை மேற்கொண்டு இருக்காரு. 2023 ஒருநாள் உலகக்கோப்பை தோல்விக்கு பின்னும் அதனை உதறி தள்ளிவிட்டு இந்திய வீரர்கள் அனைவரையும் T20 உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்று ஓட வைத்தது தலைவனுக்காக அடையாளமாக உள்ளது. தொடர் நாயகன் பும்ரா, ஆட்ட நாயகன் விராட் கோலி இருவரும் முழுக்க முழுக்க தகுதியானவர்கள். எப்போது தேவையோ அப்போது சிறப்பாக செயல்பட்டு அசத்திவிட்டார்கள் என்றும், அதே போல ராகுல் டிராவிட் மட்டுமில்லாமல் விக்ரம் ராத்தோர், பரா சாம்ரா ஆகியோரும் 1996 தான் இந்திய அணியில் அறிமுகமானார்கள். 1996 பேட்ச்கில் இந்திய அணி சிறப்பாக செயல்படுவதை பார்ப்பதை அற்புதமான உணர்வாக உள்ளது என்றும், இந்திய அணியின் வீரர்கள், பயிற்சியாளர்கள், நிர்வாகிகள், BCCI அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்றையும் தெரிவித்திருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்